வணக்கம். இலங்கை ஆய்வுகளுடன் நன்மதன். நாடு தற்போது தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து படிப்படியாக மீட்சி பெற்று வருகின்றது. தீவிர பொருளாதார நெருக்கடி நிலவிய காலப்பகுதியில் நாட்டில் காணப்பட்ட நிலைமை இன்றில்லை. பணவீக்கமும் கூட வீழ்ச்சியடைய ஆரம்பித்துள்ளது. இவ்வாறான சூழலில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகளும் சில தொழிற்சங்கங்களும் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்றை முன்னெடுத்திருந்தன. நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெற்று வரும் சூழலில் இவ்வாறான ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவது எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத விடயம் என்பதுதான் சமூக ஆர்வலர்களது அபிப்பிராயமாக தற்போது இருக்கிறது. நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான ஆர்ப்பாட்டத்தினால் மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை. நெருக்கடிகள் தான் மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை. வங்குரோத்து நிலைக்கு உள்ளாகி தீவிர பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருந்த நாட்டை மேலு கட்டியெழுப்புவதற்கு எவரும் முன்வராத சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அப்பொறுப்பை ஏற்றார். கடந்த காலங்களில் நாடு பொருளாதார ரீதியில் எதிர்கொண்ட நெருக்கடிகளை வெற்றிகரமாக கையாண்டு பெற்றுள்ள அனுபவங்களின் அடிப்படையில் அவர் இந்நெருக்கடியையும் அணுகியுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு விரிவான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பிரதிபலன்களை மக்கள் அனுபவிக்கவும் ஆரம்பித்துள்ளனர். நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் நிலை முடிவுக்கு வந்துள்ளது அதில் ஒரு பிரதிபலனே ஆகும். தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்த போது மக்கள் முகம் கொடுத்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வுகளும் காணப்பட்டு வருகின்றன. என்றாலும் இந்நெருக்கடிகளுக்கு தனித்து நின்று தீர்வு காண முடியாது. இதற்கு கட்சி அரசியலில் நின்று தீர்வு காண முடியாது. இதற்கு கட்சி அரசியல் பீதங்களுக்கு அப்பால் சகலரும் ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்க வேண்டும் என்பதே தற்போதுள்ள நிலை. இது பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை விரைவாகவும் வேகமாகவும் கட்டியெழுப்புவதற்கு பெரும் உதவும். இந்த நிலையில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெறுவதற்கான முயற்சிகளுக்கு இடையூறுகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தவே செய்யும். அது நெருக்கடியை மீண்டும் தீவிர நிலைக்கும் இட்டு செல்லலாம். குறிப்பாக உல்லாச பயணிகள் அதிகளவில் இந்நாட்டுக்கு வருகை தரும் இந்த காலப்பகுதியில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் கடும் சிரமங்கள் அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயல்பு நிலை குறித்து பிழையானதும் தவறானதுமான பார்வையை வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு வழங்கும். இது இலங்கைக்கு வருகை தர ஏற்கனவே திட்டமிட்டுள்ள உல்லாச பயணிகள் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான வழியை கூட ஏற்படுத்தலாம். மேலும் இப்பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெறுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனுதவி பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்களும் எட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் நேற்று முக்கிய கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இச்சூழலில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்ற சமயம் முன்னெடுக்கப்பட்ட இவ்வாறான ஆர்ப்பாட்டத்தினால் எட்டப்படவிருந்த இணக்கப்பாட்டில் தாமதங்களை ஏற்பட்டிருந்தமையும் அனைவரும் தெரிந்ததே. அதே நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ள விதம் காலச்சூழல் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகங்களும் எழுந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியிலிருந்து படிப்படியாக மீட்சி பெற்று வரும் நாட்டை மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் ஒரு முயற்சியாகவே இவ்வார்ப்பாட்டம் நோக்கப்படுகிறது. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் படை உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதையும் தவிர்த்து கொண்டன. இதேவேளை படிப்படியாக சிறுநிலை அடைந்து வரும் நாட்டை மீண்டும் பின்னடைவுக்குள் தள்ளிவிடும் நடவடிக்கையாகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்க வேண்டி உள்ளது என்று அமைச்சர் மனசு நாணயக்காரவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் மக்களும் அறியாதவர்கள் அல்லர். முற்றிலும் அற்ப அரசியல் லாபம் பெறுவதை நோக்காக கொண்டது என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது பல அரசியல் தலைவர்களின் தற்போதைய கருத்து. ஆனால் அற்ப நலன்களுக்கு அப்பால் பொருளாதார முயற்சிக்காக ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்குவது ஒவ்வொரு குடிமகனதும் பொறுப்பும் கடமையும் என்பதை அரசியல் முட்டாள்களும் உணர்ந்து கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாகின்றது.